காசி வரலாறு. முதன் முதலில் இது அமெரிக்காவில் USS டயப்ளோ என்னும் பெயரில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு நீண்ட தூர நீர்மூழ்கி கப்பல். டயப்ளோ என்றால் ஸ்பானிஷ் மொழியில் இதன் அர்த்தம் டெவில் என்பதாகும். ஏனென்றால் இதன் முத்திரையில் உள்ள உருவம் பிசாசி போன்று இருக்கும். ஆகஸ்ட் 1944 இதன் கட்டமைப்பு தொடங்கப்பட்டது. அதே வருடம் டிசம்பர் மாதம் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. இது தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை கரேபியன் கடலில் பணிகளை செய்வதே கழித்தது. அதன் பிறகு 1964 பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இருந்து 1.5 மில்லியன் டாலருக்கு இதை வாங்கியது. இதற்கு காசி என்று பெயரிடப்பட்டது. காசி என்றால் அரேபிய மொழியில் சிறந்த போர்வீரன் என்று பொருள். 1965 மற்றும் 1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இது பெரும் பங்காற்றியது. இதற்காக இது தன் பணிகளை செய்து கொண்டிருந்த போது திடீரென டிசம்பர் 4, 1971 அன்று டிஎன்எஸ் காசி விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் மர்மமாக மூழ்கியது. இது மூழ்கியதற்கான காரணம் விசாரித்த போது இரு நாட்டு ராணுவ தரப்பிலும் வேறு வேறு காரணங்கள் கூறப்பட்டன. போர்க்காலம் என்பதால் ஐஎன்எஸ் ராஜ்புட் காசியை மூழ்கெடுத்தது என்று இந்திய கடற்படை கூறியது. இதை மறுத்த பாகிஸ்தான் ராணுவம் நீர்மூழ்கி அகவெடிப்பு அல்லது தற்செயலாக நிகழ்ந்த வெடிப்பினால் மூழ்கியிருக்கலாம் என்று கூறியது. காசி மூழ்கியதற்கான உண்மையான காரணம் யாராலும் கண்டறிய இயலவில்லை. தற்போது இந்த சம்பவத்தை திரைப்படமாக உருவாக்கியுள்ளனர். பிப்ரவரி 17, 2017 இத்திரைப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி 3 மொழிகளில் படமாக உள்ளது. இதில் காசி மூழ்கியதற்கான உண்மையான காரணங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. காசி பற்றியான உண்மையான விவரங்களை திரையரங்கில் தெரிந்து கொள்ளலாம். இந்த போராட்டத்துல பாராட்டும் பதக்கமும் கிடைக்காது. சரித்திரத்துல நாம இருப்போமோ இல்லையோ, விசாகப்பட்டினமோட எதிர்காலத்திலையும் இந்தியாவோட எதிர்காலத்திலையும் நாம நினைச்சிருப்போம். ஜெய் ஹிந்த்.